ப்ரீத்தி, இங்கதானே இருக்க? எதுக்கு அப்ப கத்துற? இப்பெல்லாம் உனக்கு எதையுமே பொறுமையா சொன்ன புரியல, அதுக்குதான் எல்லாத்தையும் கத்தியே சொல்றேன். உனக்கு எல்லாத்தையும் பொறுமையா பேசி நீ பல நாள் ஆயிடுச்சு. இப்ப எல்லாத்துக்கும் நீ கத்துறதான் வேலையாவே வச்சிட்டு இருக்க. என்ன கத்த வைக்கிறதே நீ தான். சரி, அதெல்லாம் போகட்டும். நேத்து எதுக்கு நீ ஆபீஸ்க்கு வந்த? நேத்து உன் ஆபீஸ்க்கு வந்த, ஆனா நீ இப்ப வந்து கேக்குற. நேத்து வந்து பேசலாம் நினைச்சேன், ஆனா என் உடம்பு ரொம்ப டயர்டா இருந்தது, அதுக்குதான் நான் வந்தவொன்னு படுத்துட்டேன். இப்ப சொல்லு, நேத்து எதுக்கு வந்த ஆபீஸ்க்கு? உன்னால எனக்கு பல கோடி லாஸ். ஓஹோ, உனக்கு அப்ப என்ன விட அந்த கோடி தான் முக்கியம்ல? உன்னை விட கோடி முக்கியமானு கேட்டா எனக்கு கோடி தான் முக்கியம். அந்த கோடி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் தெரு கோடியில போய் நிக்கணும். என்ன கார்த்தி, இந்த டைமுக்கு ஜோக் அவசியமா உனக்கு? இப்ப நான் ஜோக் பண்ணல, நான் ரியாலிட்டிய சொன்னேன். உனக்கு இப்பெல்லாம் என்னை விட பணம் தான் முக்கியமாயிடுச்சு. உன்னை நேத்து நான் ஆபீஸ்ல பார்த்து எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன் தெரியுமா? நீயா? முக்கியமான விஷயமா? நீ எப்ப முக்கியமான விஷயத்த சொல்ல வந்த? எப்பவுமே மொக்கையான ஒரு விஷயத்துக்கோசரம் வந்துடுவ, அது உனக்கு முக்கியமான விஷயம் ஆயிடுமா? உன்னால எனக்கு நேத்து முக்கியமான ப்ராஜெக்ட் என் கையை விட்டு போயிடுச்சு. உனக்கு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், எந்த காரணத்தை கொண்டும் நீ ஆபீஸ்க்கு வரக்கூடாது, எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு. நேத்து நீ வந்த, எதுக்கு வந்த? ஏன் ஏன் நான் உன் ஆபீஸ்க்கு வரக்கூடாதா? அது ஒன்றும் யாரும் ஆபீஸ் கிடையாது, என் புருஷனோட ஆபீஸ். என் புருஷனோட ஆபீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நேத்து நீ என்னை எப்போவோ அந்த ஆபீஸ் கூட்டிட்டு போய் உன் ஸ்டாஃப்கிட்ட என்னை உன் பொண்டாட்டின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீனா, உன்னோட பிஏ நேத்து என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தினா, அந்த அசிங்க என்னை படுத்திருப்பானா? நீ ஆல்ரெடி எங்க எனக்கு சொல்லியிருந்தீனா? அதுதான் நானும் சொல்ல வரேன். நேத்து நீ ஆபீஸ்க்கு வராம இருந்தீங்கன்னா அவன் உன்னை கேவலப்படுத்திருக்க மாட்டான், அதனால பிரச்சனை வந்திருக்காது. என்ன கார்த்தி, நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற? அப்ப அவன் என்ன பேசுனது தப்பு இல்லைங்கிறியா? அவன் ஒன்னும் தப்பா பண்ணலையே. ஆபீஸ்க்கு யாரோ வந்து கத்துனா அவனுடைய வேலையை தான் அவன் பண்ணான். அப்பனா உனக்கு நான் யாரோவா? நான் உன் பொண்டாட்டி இல்லையா? நீ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டின்றது எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இன்னும் அவனுக்கெல்லாம் தெரியாதுல்ல? அதான் நானும் கேட்குறேன், ஏன் ஏன் இன்னும் நான் உன் பொண்டாட்டின்னு உன் ஆஃபீஸில் யாருக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல? நான் அழகா இல்லைனா? நான் உன் பொண்டாட்டின்னு உன் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் உன்னை விட நான் அசிங்கமாக இருக்கிறதுனால என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்க. நான் சொல்லாததெல்லாம் நீயே சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொன்னா நீ அசிங்கமா இருக்கனே. என்ன, அப்ப நான் அழகா இருந்தா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியதானே? நீயா இன்னும் பண்ணாம இருக்க? எனக்கு அதுக்கு ஒரு இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கல. கிடைச்சாதானே பண்ண முடியும். என்ன, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலையா? இத்தனை நாளா கிடைக்கல. ஓகே, அது நேத்து கிடைச்சதுல. அவன் என்ன யாரு யாருன்னு கேட்டால, அப்ப நீ ஒரு வார்த்தை என்னோட பொண்டாட்டி நீ சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல நீ? அப்ப நான் ஆபீஸ் டென்ஷன்ல இருந்தேன், அதனால என்னால உன்னு என்னுடைய வைஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. உனக்கு எப்பவுமே உன் ஆபீஸ் உன் டென்ஷனு இதுதான் தெரியும். உன் பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு மனசு இருக்கும், அதுக்கு எதுனா தேவை இருக்கும்னு உனக்கு எதுவுமே தெரியாது. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நானா? ஒன்னும் இல்லை. நான் தான் சொன்னல நீ என் ஆபீஸ் வரதுக்கு எதனா மொக்கையான விஷயத்தோடு தான் வந்திருப்பனே. இப்ப நான் கேட்டேன், ஒண்ணுமே இல்லைன்ட்டியே. நேத்து நான் முக்கியமான விஷயத்தோடு தான் வந்தேன் உங்ககிட்ட சொல்ல, ஆனா இப்ப அந்த விஷயம் எனக்கு முக்கியமா தெரியல. ஓ, நேத்து முக்கியமான விஷயம் இன்னைக்கு முக்கியம் இல்லாத போயிடுச்சா? உனக்கு அது நேத்து அலட்சியமான விஷயமா தான் இருந்தது, அதனால இப்ப எனக்கு அது முக்கியமான விஷயமா தெரியல. எனக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, அறிவு இல்லாம தான் நடந்துக்கிறேன். என்ன சொன்ன, என்ன சொன்ன? எனக்கு எனக்கு அறிவு இல்லையா? சரி சரி, ஆமா ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட குடும்பம் பண்றல, எனக்கு அறிவு இல்லைதான். என்ன அடிப்பியா?